வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினல் பயல் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். திருமண பொருத்தத்துக்காக நிறைய பேர் அனுப்பப்படுறீங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மேட்ரிமோனிக்காக நிறைய ஜாதகங்கள் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த ஆன்மீக கேள்வி பதில் சார், எங்கள் வீட்டில் குழந்தைகள்கிட்ட நான் டெய்லி கேட்டு சொல்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் நடந்தது. நெல்லிக்கனி மாலை போட்டோம், தீராத கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கடந்தது. நெல்லிக்கனி மாலை, இந்த மாலையை அம்பாளுக்கு போட்டேன் சார். இந்த மாதிரி ஏராளமான பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளிநாடு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, கனடா, அதே போன்ற வெளியூறுகளிலிருந்தும் நம்ம அன்பர்கள் நண்பர்கள் பக்தி சார்ந்த நிறைய விஷயம், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் மற்ற விஷயங்கள்லையும் அனுப்புகிறாங்க. இது இந்த நிகழ்ச்சி கடத்த ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பந்த பாசங்கள் எப்படி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணமாக இருக்கு. ஒரு சுவாமிஜி ஒருத்தர் ஒரு கடைக்கு போகிறாரு. ஒரு வயசானவர் வந்து அந்த இடத்துல கடையில் நின்றுருக்கார். இந்த சுவாமிஜி அங்கே இருக்கிற அந்த கடைக்கு போய் ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கிறது, கொஞ்சம் தண்ணி குடிக்க தண்ணி கொடுத்தார். சுவாமி எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இல்லைப்பா நான் சாப்பிடல. சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டார். சாப்பிடணும்னா நீங்கள் எங்கே போயிட்டு வரேன்? நான் வந்து காசி கயா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன், என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட்டது பெரிய மன திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னார். உடனே சுவாமிஜி சொன்னார், பா நீ வேணா என் கூட வந்துடுற, உனக்கு முக்தினா என்னன்றதை காமிக்கிற அப்படின்னாரு. சுவாமி நான் அப்படி வரமாட்டேன், என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு விட்டா நான் உடனே உங்கள் கூட வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு போகிறேன். நேராக போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. வரையாப்பா அப்படின்னு கேட்குறாராம். இல்லை சுவாமி, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுத்து, ஆனால் மனைவி நன்னா வச்சு பார்த்துக்கணும், நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய பார்த்து விட்டா வந்துடுறேன்னாராம். கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தையும் பிறந்தாச்சு, என்னப்பா வந்துடுறியா? ஐயோ குழந்தைய பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது, பையனை விட 10 மடங்கு சந்தோஷமாக இருக்கேன் பேரனை வளர்க்குறதுக்கு, அதனால் குழந்தை கொஞ்சம் பெருசாகிட்டு ஸ்கூலுக்கு போட்டும் வரேன். நேராக கொஞ்ச நாள் கழித்து வர்றார். வரையாப்பா அப்படின்னு கேட்டாரா. முடியாது சுவாமி, இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த அழகே அழகு, கையில் பேக்கை வச்சுட்டு பேரன் அப்படி போகிறத பார்த்தா காலையில் நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன், சாயந்தரம் கூட்டிகிட்டு வருவேன், தாத்தா ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன்னு அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே சந்தோஷப்படுறேன். அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயிச்சு விட்டான்னா கொஞ்சம் அந்த காலேஜுக்கு போயிட்டா வந்துடுவேன். திருப்பியும் போயிட்டு சுவாமிஜி கொஞ்ச நேரம் காலேஜுக்கு போகிறான். சுவாமி என்ன படிக்கிறான், ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்குவான், அவன் வாழ்க்கையில் ஸ்டாண்டப் ஆக வேண்டாமா அப்படின்னு சொன்னாரான். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு வந்து பார்க்குறார், யாருமே அந்த வீட்டில் இல்லை. உடனே அங்கே பிள்ளைய கூப்பிட்டு, எங்கப்பா இங்கே இருந்தார், உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டோடனே, அப்பா இல்லைங்க சார், அப்பா இறந்துட்டார். அவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ நல்ல மனுஷன் ஆச்சே இறந்துட்டாரு. சுவாமிஜி சொல்கிறார், உங்கள் அப்பாவை நான் பல தடவை கூப்பிட்டேன்ப்பா, வரலையேப்பா, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு, பந்த பாசத்தில் இணைஞ்சிட்டார், வரலையே அவருக்கு முக்திங்கிற பெரிய சாஸ்வதத்தை சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுகிறார். பேசின்னு இருக்கிற பின்னாடி இருக்கிற மாடு லேசாக அப்படி தட்டி விட்டுது, முட்டுது. என்னடா அது முட்டுதுன்னு திரும்பி பார்த்தா அப்படியே கொஞ்சம் ஞான கண்ணால் பார்த்தாரா அவங்க அப்பா. நான் தான் அப்படின்னாரான். அவர் கேட்டாரான், கடைசியில் மனுஷனாக இருந்தும் போகாமல் மாடாக வந்து நிற்கிறியே, இப்போவாது என் கூட வரையா, உனக்கு முக்திங்கிற சாஸ்வதம் சொல்லித்தரேன். இல்லை இவெல்லாம் வீட்டை பூட்டாமல் போயிடுவா, யதார்த்தமாக சின்ன குழந்தைகள், நான் தானே இருந்து பார்த்துக்கணும்னாரான். இப்போ பாருங்கள் இந்த பந்த பாசம் எப்படி சுற்றி 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 வருது. இதுதாங்க இறைவனுடைய ஒரு பெரிய ஒரு வலை. அந்த வலையில் எப்படி மீன் போய் உட்கார்றதோ அதே மாதிரி நம்ம போய் உட்கார்ந்துட்டு இருப்போம், அட்டாச்மெண்ட் இருக்கலாம்,
அது டிட்டாச்சா இருக்கணும் அப்படின்னு நிறைய வேதாந்த விஷயங்கள் சொல்றது. சரி, இன்றைய தினத்துல 12 ராசிக்கு உண்டான பலன், அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல பார்த்துட்டேன்னா சகோதர சகோதரிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், இல்லை ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பத்தி வீட்டுல பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு பிரயாணம் பண்றதுக்கு உண்டான விஷயத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன், சரி வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம், அல்லது அவள் இல்லை கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி அது மாற்றிப்பேள். அந்த ஸ்கெட்யூல்னால கொஞ்சம் காலை வேலைகளில் இப்படியாக அப்புறம் மத்தியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியடைய இறைவனுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் நடத்தின்னு இருக்கிறவங்க, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு அற்புதமான பலன்கள். இத்தனை நாள் வியாபார விஷயங்களில் பிரச்சனை இருந்தது மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு விஷயம் நடந்துடுத்துன்னு வைங்களேன், மனசில் ஒரு நிம்மதி வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணணும், சும்மா நடக்கும் அப்படின்னா நடக்காது. அதுமாதிரி புதிய வாகனம் வாங்குகிறோம், புதிய வீடு வாங்கணும், புதுசாக எதாவது வாங்கணும்னு நினச்சா அதை பற்றி சந்தோஷப்பட்டு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் விற்காத வீடு விற்கிறதுக்குண்டானதாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிற. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுன ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும்னு ஒவ்வொருத்தரும் பாடுபடுவோம். அதே போன்று இந்த பாடுபடுறதுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்க போகிறதோன்னு காலையில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. நல்லபடியாக எல்லா காரியங்களும் வெற்றியாகும். டெக்ஸ்டைல் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். துணி கடை, நிறைய துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மருத்துவ ரீதியாக சில செலவுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும்போது அந்த செலவுகள் சரி போனால் பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம்னு யோசிப்பேன். அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வயசான வாழ கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயினுவா. உங்களுக்கு இருக்கிற சாதுரியமே என்ன அப்படின்னு பார்த்துட்டா உங்களுடைய எண்ணம் புத்தி செயல் அதை மட்டும் சரியாக பண்ணிண்டல்னா ரொம்ப அழகான மாற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டேனா இனிமேல் பேசப்படாது, இனிமேல் அமைதியாக இருந்துடணும், அவள் பேசட்டும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு பிஸ்னஸ் ஒன்று சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னேன், அந்த காரியங்கள் நடந்துருக்கிற மாதிரி இருக்குது. சக்ஸஸ் ஆகுமா? நிச்சயமான சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வாகனம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே,
ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வைராக்கியங்கிறது மனிதனுக்கு ரொம்ப தேவை. அந்த வைராக்கியத்தோட செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மனசில் போட்டு ஒழுக்கும், எல்லாம் சரியாயிடுத்து இது மட்டும் சரியாகலைங்கிற வருத்தங்கள் இருக்கும், மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வெற்றியை நோக்கின உங்களுடைய செயல்பாடு சிறப்பான தன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும், சின்ன சின்ன முயற்சி மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், பரிகார பூஜைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு மனசில் போகணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்ப நாள தடங்களாயிருந்ததா, அதை முதல்ல நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி எல்லாம் எடுப்பில் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒவ்வொரு விஷயத்தில் மனசில் அப்பா பயத்தில் பாலவாத்தப்பா நல்ல விஷயமா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவது. உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் சந்தோஷம் கிடையாது, மற்றவாளுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு சந்தோஷம் போல் எடுத்து பகிர்ந்து கொள்பில். பொலிட்டிக்கலில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாஸ்போர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சம்மந்தமாக சர்டிஃபிகேட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 100 முறை கவனம் எடுத்து பண்ணுவேன். தப்போ சரியோ இறைவன்கிட்ட விட்டுடுவோம், இது நம்ம எடுத்து பண்ணுறோம்னு சொன்னால் தான் நடக்குங்கிற மாதிரி இறைவன்கிட்ட எல்லா காரியத்தையும் எடுத்து விட்டுடுவேன். ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். மனசில் இருந்தக்கூடிய சங்கடங்கள் போகும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா வெளிப்படையாக பேச வேண்டாம். அனுஷ நட்சத்திரத்திற்குவாருக்கு அனுகூல்யம் உண்டு. பொதுவாக விருச்சிகராசி நேயர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யாராவது வயசானவா ஏதாவது அப்போதைக்கு சட்டுன்னு கோவப்பட்டு பேசிட்டா விட்டுருங்க, பெருசாக அது நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிலம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பங்கிற நாமம் இன்னைக்கு மன துக்கங்களை போகக்கூடிய அற்புதமான நாமம். தனுர்ராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அதேமாதிரி மூல நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஏதேனும் சின்ன சின்ன கனவுகள் இருந்தது, அது நல்ல கனவாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பூராட நட்சத்திரம் இருக்கிற வாழ்க்கை மனசில் தோணின காரியங்கள் வெற்றியாகும், திருமண காரியங்கள் கைகூடும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை வேலைவாய்ப்பு சிறப்பாக இருந்துருக்கும். புதிய புதிய பிஸ்னஸ் டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடுன்னு கேட்குறோம். மகர ராசி அன்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் லாபகரமாக இறைவன் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு காரியம் நடக்கலைன்னா சுவாமிகிட்ட தான் மன்றாடுவேல், வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான செடி, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் இல்லாத காரியத்தை கூட பேசி அனுகூல்யப்படுத்திடுவீங்க. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் விசேஷ பலன்களை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே. கும்பராசி நேர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நன்மை உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கவங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் வைக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. விடாது உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எடுத்த காரியம் தடங்களாச்சேன்னு வருத்தப்பட்டது, வருத்தமே பட வேண்டாம், இறைவன் கூட இருக்கார், எல்லா காரியத்தையும் வெற்றி படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணலாம் அனுகூல்யம் இருக்கும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்காத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாத ஒரு காரியத்தை பண்ணுறத பண்ணவே கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பக்திமயமான தினம். இறைவன் தான் சார் எல்லாம், எல்லாமே இறைவன் தான், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயம் பக்தி ஸ்ரத்தையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல், அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது. தியானம் யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தெரியும். கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுருக்கவளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. யூடியூபர், அதாவது நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல தாந்திரிக பிராயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஆறுடம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆறுடம் பிரசன்னம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆர்வமா பல பேர் கேட்கறது உண்டு. ஆறுடம்னா என்ன சார் சொல்ல போறேன், எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் நமக்கு தேவை. பார்த்தீங்களா, கேள்விகள் அப்படிங்கிறது 1000, நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து இறைவனாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம். மனசில் இருக்கிற குழப்பத்துக்கு இறைவனாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நான் நிறையா முறை பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்மீக தகவலில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி. இந்த விஷயம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டுன்னா, உங்கள் வீட்டில் பகவத்கீதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பகவத்கீதை புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. அந்த கையில் வச்சுட்டு டெய்லி அந்த பகவத்கீதைக்கு பூஜை பண்ணுங்க. கீதைக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ண நாமத்தை சொல்லி, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா துபிக்மணா பாமணா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. அந்த புஸ்தகம் வைக்கக்கூடிய அந்த பழகை இருக்கு பார்த்தாலும், அந்த பழகையை வச்சுட்டு பகவத்கீதைக்கு பூஜை பண்ணி ஒரு ஊதுபத்தி காமிச்சு ஒரு தீபானை காமிச்சு உங்கள் மனசார வேண்டுங்க. நிறைய கேள்விகள் இருக்கும் பாருங்கள், அதாவது ஒரு நாளைக்கு 100 கேள்வி கேட்க வேண்டாம், ரொம்ப அவசியம். மனசில் போட்டு உருக்கி கவலைப்படுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்கிற விஷயத்தை மனசில் நினச்சிட்டு பகவானே கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை ரேண்டமாக அப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல விடை கிடைக்குங்க. ஒன்று, ஒரே விஷயத்துக்கு எத்தனை தடவை அப்படி பார்க்கலாம், 3 தடவை பார்க்கலாம். அடுத்தது பார்த்துட்டேன்னா, பகவத்கீதையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வேறு எதுலையுமே இல்லை. அந்த மாதிரி அற்புதமான செய்திகள்லாம் இருந்துட்டுருக்கு. அப்போ மனசில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த இடத்துல மந்திரம் அர்த்தம் எல்லாமே பகவான் கொடுத்துருப்பார். மனசார இருக்கணும், இல்லை என் மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த காரியத்தில் ஏதோ தடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 தடவை சார், எனக்கு கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணி பார்க்கலாமா, டெய்லி காலையில் கண்ணை மூடி எடுத்து பாருங்கள். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான கேள்விங்க, அந்த கேள்விக்கு அற்புதமான விடை. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த ஆன்மீகத்தோடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. இதை நீங்கள் உங்களோட இருக்காதீங்க, வைரலாக நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் மன கஷ்டத்தில் இருந்துருப்பா, அந்த கஷ்டம் இருக்கிறவாளுக்கு இது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாத் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.